அதிமுகவை வைப்ரண்டாக வைத்திருக்க இந்த விவகாரம் உதவும். சர்க்கார் விவகாரத்தில் தன்னுடைய தலைமை பேசப்பட வேண்டும் எனவும் கணக்கு போடுகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை தலைமை செயலகத்தில் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் தீவிர ஆலோசனையை நடத்திக் கொண்டிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சர்க்கார் திரைப்படத்துக்கு எதிராக மாநிலம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை, வேலூர், மதுரை உட்பட பல மாவட்டங்களில் விஜய் பட பேனர்களை கிழித்தெறிந்தனர். போலீசார் முன்னிலையிலேயே இந்த விவகாரம் நடந்ததால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சர்க்கார் படம் ஓடும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தன்னுடைய பட பேனர்கள் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் இன்னமும் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் மௌனம் காக்கிறார் நடிகர் விஜய். இந்நிலையில் இயக்குநர் AR முருகதாஸ் வீட்டுக்கு போலீசார் சென்றது திரையுலக வட்டாரத்தில் கொந்தளிப்பை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்தும் ட்விட்டரில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். ரஜினியின் நேரடி ஆதரவு முருகதாஸ் தரப்புக்கு ஆறுதல் அளித்துள்ளது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய முருகதாஸ் தரப்பினர், வீட்டு கதவை இரவு நேரத்தில் போலீசார் தட்டியதில் கடும் கோபத்தில் இருக்கிறார் AR முருகதாஸ். இந்த விவகாரத்தை நடிகர் ரஜினிகாந்தின் கவனத்துக்கு அவர் கொண்டு சென்றார். அப்போது சமூக ரீதியாக இந்த அரசு செயல்படுகிறது, இதை சமூக நீதி பிரச்சனையாக மாற்ற முடியும். டாவின்சி கோட், டேம், 999 ஆகிய படங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளைப் போல இந்த விவகாரத்திலும் அரசு செயல்பட்டிருக்கலாம். அதை விடுத்து கைது செய்ய முயல்வது எந்த வகையில் சரியானது? இந்த விவகாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம், உங்கள் ஆதரவு வேண்டும் என விளக்கினோம். விவகாரத்தின் சீரியஸை புரிந்து கொண்டு உடனே ரியாக்ட் செய்தார் ரஜினி என்று கூறுகின்றனர். அதே நேரத்தில் சர்க்கார் விவகாரத்தை அவ்வளவு எளிதில் விட்டுவிடும் முடிவில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. இதை பற்றி அமைச்சர் ஒருவரிடம் அவர் பேசும்போது, இலவச நலத்திட்டங்களுக்கு எதிரான வசனங்களை படத்தில் வைத்திருக்கிறார்கள். மக்கள் நலனுக்காக வழங்கப்படும் இலவசங்களுக்கு ஆதரவாக நாம் இருக்கிறோம். அம்மாவின் விசுவாசிகளாகவும் களத்தில் இருக்கிறோம். அதனால்தான் சர்க்கார் படத்துக்கு எதிராக கழக தொண்டர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மெர்சல் விவகாரத்தில் பாஜகவினரின் எதிர்ப்பையும் மீறி நடிகர் விஜய்க்கு நல்லது செய்து கொடுத்தோம், அதற்கு நன்றியோடு விஜய் இல்லை. சர்க்கார் விவகாரத்தில் விஜய் பாதிக்கப்பட்டாலோ, படம் ஓடினாலோ ஓடாவிட்டாலோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய வேலையை சரியாக செய்தால் போதும் என்று கூறியிருக்கிறார். அதாவது அதிமுகவை வைப்ரண்டாக வைத்திருக்க இந்த விவகாரம் உதவும். சர்க்கார் விவகாரத்தில் தன்னுடைய தலைமை பேசப்பட வேண்டும் எனவும் கணக்கு போடுகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. ஆளும் கட்சியின் தொடர் நெருக்குதல் காரணமாக சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட இருப்பதாக தியேட்டர் உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்துள்ள அமைச்சர் உதயகுமார், சர்க்காரை போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும், காட்சிகளை நீக்க சம்மதித்திருப்பது வரவேற்கத்தக்கது என பேசியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.